ஜில்லுன்னு ஒரு அது ரிவியூக்குள்ளே போனால் வப்பாங்க நேற்று எதோ முடிச்சிருந்தாங்கன்னா மஞ்சள் தண்ணியை வந்து என்ன எக்ஸ்ப்ளைன் இருந்தாங்க இன்றைக்கி வந்து யார் மேலே யார் ஊற்றுறதுன்னு விளையாட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரொம்பவே ஃபன்ஃபுல்லாக இருந்துச்சு அன்பு வந்து கையில் தேடிக்கிட்டு இருக்காங்க கார்த்தி கிட்டே கேட்குறாங்க அன்பு நானும் கையில் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க நிஷா மேலே தெரியாமல் வந்து அன்பு வந்து யாரோ தள்ளி விட்டனாலும் ஊத்துறாங்க நிஷா வந்து கண்ணாமன்னா திட்டுறாங்க நான் என்ன உன்னோட முறைப்புண்ணா அப்படிங்கிறேங்க ஓ உனக்கு அந்த ஆசை வேற இருக்கா அது மாதிரி ஆசை இருந்தால் அழிச்சிருமா எனக்கு வந்து ராட்சசிலாம் தேவை எனக்கு அழகான தேவதை என்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்கிறான் அவளை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அன்பு வந்து கையில் பார்த்துட்டாங்க சூர்யா வந்து அந்த சைடு வந்தாங்க வந்தோன்னே அவங்களும் கையில் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க கோயிலில் வந்து சாமி வந்து அழகாக க்யூட்டாக வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம கையில் கையல் மேலே சேரீல ஏதோ ஒன்று குடிச்சிருது உடனே நிஷா கையில் இருக்கிற மஞ்சள் தண்ணி எடுத்து அந்த புடவையில் ஊற்றிடுறாங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம அன்பு வந்து ஓவராகவே அப்செட் ஆகிட்டாருச்சியா மிஸ் ஆகிடுச்சேன்னு நம்ம ஃபீல் பண்ணாருன்னு அப்புறம் மாப்பிள்ள வந்தாங்க மாப்பிள்ள வந்து பிரியா வந்து பார்த்தாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாலும் ஃபோட்டோகிராஃபிங் வந்துருந்தாங்க நார்மலாக போஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சூர்யா வந்து சொன்னாங்க இப்படியெல்லாம் போஸ் கொடுத்தா எப்படி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங்காக போஸ் கொடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு போஸ் கொடுக்கறதுக்கு வந்து அவரே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் ஆனால் அவங்களுக்கு தெரியல மாப்பிள்ளைக்கும் ஃப்ரீயாகும் உடனே வந்து கையில் வச்சு ஃபுல்லாக இப்படி போஸ் கொடுக்கணும் அப்படி எதிர் எதிராக பார்க்குறது தலை தலை முட்டிக்கிறது செம்மையாக இருந்துச்சு எல்லா விதமான போஸும் கொடுத்தாங்க எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு அப்புறம் நைட்டில் வந்து சூர்யா தனியாக இருந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த வாட்டி நம்ம லவ்வும் வந்து கண்டிப்பாக சொல்லி அவன் நிஷா வந்து நான் கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களான்னு சூர்யா கிட்டே கேட்குறாங்க அதுக்கு சூர்யா வந்து கேளுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க சூர்யா வந்து ஒரு செகண்ட் யோசிக்கிறாப்புல ஆ கல்யாணம் ஆகிடுச்சு உங்கள் ஒய்ஃப் எங்கள் சார் கேம்ப்பு கூட்டிகிட்டு வாங்க சார் அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க உங்கள மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சதுக்கு கொடுத்து வச்சவங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே ஆமாம் இப்போ அவங்க வந்து எங்களுக்கு கூட இல்லை பிரிஞ்சிட்டாங்கிற மாதிரி சூர்யா சோனே இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சார் உங்களை மாதிரி ஒரு நல்ல மனசை வந்து பிரியறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த எபிசோடை வந்து முடிச்சிருந்தாங்க இதை வந்து கயல் வந்து பார்த்துருந்தாங்க பார்த்துட்டு கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரியே இருந்தாங்க கொஞ்சம் கோபமும் இருந்துச்சு நிஷா மேலே